வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகேந்திரா எர்த் மாஸ்டர் 2012 மாடல், அதையும் டாடா சின்ராய் 2018 மாடல் ரெண்டையுமே பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு முழுமையாக சேரும். இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா மகேந்திரா எர்த் மாஸ்டர், மாடல் வந்து பார்த்திங்கன்னா 2012 மாடல், மாதம் பன்னெண்டாவது மாதம் கடைசியாக தான் வந்திருக்கு. இன்சூரன்ஸு டேக்ஸ் எல்லாம் கரண்ட்டில் கொடுத்துருவாங்க. டிஎன் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, டயர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டயர் எல்லாமே வந்து ஒரு 70% ஃப்ரண்ட் டயரும் பேக் டயரும் ஒரு 70% இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திராவில் வந்து ரெண்டு டைப் வருது, லிவர் டைப் ஒன்று, ஜாக்கிஸ்டிக் டைப் ஒன்று. இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஜாக்கிஸ்டிக் டைப், ஓகேங்களா, கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இந்த வண்டி வந்து ஜாக்கிஸ்டிக் டைப்பு. இதனோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 ரூபா சொல்கிறாங்க. வண்டி வந்து உங்களுக்கு பாருங்கள், பிடிச்சிருந்தது அப்படின்னா நேரில் உட்காந்து பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து விலை குறைவதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து ஃபைனான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபைனான்ஸில் மட்டும்தான் கிடைக்கும். அதுக்கு மேலே உங்களுக்கு சிவில் ரிப்போர்ட் நல்லா இருந்து ஆல்ரெடி 2-3 வண்டி வச்சுருக்கேன், ஃபைனான்ஸில் ட்ராக் நல்லா இருந்தது அப்படின்னா லிமிட்டெடில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு 50% உங்களுக்கு இருக்குது. புது பார்ட்டி அப்படின்னா கண்டிப்பாக 100% வாய்ப்பு இல்லை. போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். வண்டி எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, மகேந்திரா வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ப்ரைவேட் ஃபைனான்ஸில் அரேஞ்ச் பண்ணிக்கிங்க, இல்லாட்டி முழு கேஷ் கொடுத்துட்டு டெலிவரி பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வண்டி தெளிவாக இருக்குது, 2012 மாடலு. யாருக்காவது வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், தொடர்பு கொள்ளுங்கள். அட்வான்ஸ் போட்டுட்டு லிமிட்டெடில் லோன் வாங்கிக்கலாம் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. இப்போ இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் ஜேசிபிக்கு மட்டும்தான் கிடைக்கிது, அதுவே பார்த்தீங்க அப்படின்னா 2013 மேலே மட்டும்தான் கொடுக்குறாங்க. லிமிடெட் ஃபைனான்ஸில் மகேந்திரா சின்ராய் இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீஃபைனான்ஸ் கொடுக்கறது இல்லை, அப்படியே கொடுத்தாலும் பார்ட்டியோட ஆல்ரெடி ட்ராக் நல்லா இருந்தால் மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய நண்பர்கள் வந்து பார்க்குறாங்க, பார்த்துட்டு அட்வான்ஸ் போடுறாங்க, அட்வான்ஸ் போட்டு ஃபைனான்ஸ் கிடைக்கல அப்படின்ட்டு போட்ட அட்வான்ஸையும் இலக்க நேரிடுது. அதனால தான் சொல்கிறேன், ஒரு தடவைக்கு 2 தடவை வீடியோ நல்லா பாருங்கள், சொல்லக்கூடிய கருத்தை கரெக்டாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் சௌகரியமாக இருக்கும், அடுத்தவங்களுக்கும் இடையூறு இருக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா எர்த் மாஸ்டர் வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா வெல்டிங் கிராக்கு இதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க, வண்டி ஒரிஜினாலிட்டி தெளிவாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து டாடா சின்ராய். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் தமிழ்நாடு, டிஎன் 72 நம்பரு, ஒரே ஓனர். டயர்லாம் பார்த்திங்க அப்படின்னா பேக்கு ஃப்ரண்ட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 60% கண்டிஷன் இருக்குங்க. இன்ஜினு கீரு கிரவுண்ட் எல்லாமே தெளிவாக இருக்கும். ஹவர்ஸ்னு பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு 4000 சில்லற ஓடி இருக்குங்க, 4100-200 ஓடி இருக்குது. இன்ஜினு கீரிகிரும் நல்லா தெளிவாக இருக்குது, பின்புசு எல்லாமே நல்லாயிருக்கு. இந்த வண்டிலேயும் வெல்டிங் கிராக் எதுவுமே கிடையாது. இந்த வண்டி உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்டில் நம்பர் கொடுக்குறேன், தொடர்பு கொண்டு கேட்டீங்க அப்படின்னா வெளிநிலவரம் தெரிய வரும். இந்த வண்டி எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா விற்பனை ஆகிருச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் இருக்காது, விற்பனை ஆகலை அப்படின்னா கான்டாக்ட் நம்பர் இருக்கும், தொடர்பு கொள்ளுங்கள். டாடா சின்ராய்க்கும் சேம் அதே மாதிரி தாங்க, உங்களுக்கு ஃபைனான்ஸ் ரீவல்யூ நல்லா இருந்தது அப்படின்னா ஃபைனான்ஸ் கொடுப்பாங்க,
இப்போ ஜேசிபி கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது எந்த வண்டியாக இருந்தாலும் 13க்கு மேலே ரீவேல்யூ நல்லாயிருக்கு, டக்குன்னு ஃப்ரெஷ் பார்ட்டியாக இருந்தால் கூட எடுத்துக்கலாம். ஹிட்டாச்சி, மகேந்திரா, இன்னும் நிறைய வண்டி இருக்குங்க. ரீவேல்யூ இல்லாத வண்டிக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் கம்மியாக தான் தர்றாங்க, அதை பார்த்துக்குங்க. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா மேனி, ஃப்ரண்ட் பக்கெட்டு, பேக் பக்கெட்டு, ஸ்டார்டா சின்ராய் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸான வண்டி, எக்காரணத்துக்கு கொண்டும் தப்பு வராது. டாடா சின்ராய்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர்லாம் கூட வச்சுருக்காரு, நல்லா ஓடிட்டுருக்குங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது, மற்றபடி வண்டியெல்லாம் குறை சொல்ல முடியாத அளவுக்கு நல்லா தான் இருக்குது. இன்றைக்கி ஜேசிபியோட நிலவரம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி 28-40 தாண்டி போயிட்டுருக்குது. கரெக்டாக இன்னும் ஒரு 30 நாளில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக ஆயிருங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 லட்சரூபாய் ரீச் பண்ணி 30 லட்சரூபாய் கிட்டே கொண்டாந்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ மக்கள் நிறைய பேர் நண்பர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜேசிபி கம்பெனிக்கு போனால் கரெக்டான ரெஸ்பான்ஸே தர்றதில்லை, அவங்க மதிக்கிறதே இல்லை, நம்ம போய் ஏதாவது காரணம் கேட்டோம் அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள் சார் அப்புறமே கூப்பிட்றோம் அப்படின்ட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி நிறையா இப்போ மற்ற கம்பெனிகள்லாம் பார்த்தீங்கன்னா டாடா சின்ராய், மகேந்திரா இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வண்டி வேணும்னு தகவல் கொடுத்தோம் அப்படின்னாவே வீட்டுக்கு வந்து சார் என்ன கம்பெனி எடுக்கிறீங்க, என்ன எப்போ எடுத்துக்கிறீங்க அப்படின்னு வீட்டுக்கே வந்து கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்குங்க. ஆனால் ஜேசிபி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கம்பெனிக்கு போய் பதிவு பண்ணி வச்சாலும் கரெக்டான ரெஸ்பான்ஸ் வர்றதில்லை, அவங்க கொடுக்கறது தான் வண்டியாக இருக்குது. ஏதாவது ஆஃபர் கேட்டாலும் தரமாட்டேங்குது, இதுதான் ஆஃபர் இன்றைக்கி உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கங்க இல்லாட்டி போங்க அப்படிங்கிற அளவுக்கு இருக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி ஜேசிபியோட மார்க்கெட் அப்படி இருக்குது. மற்ற வண்டி வாகனங்களோட மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா தலைகளாக இருக்குது. இதை மாற்றம் ஒன்று தான் மாறாதது, அது யார் வந்து மாற்றுறது அப்படிங்கிறது தான் தெரியல. ஆனால் கேட்டுக்கு ஓரளவுக்கு மார்க்கெட் இருக்குது, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்பேர்ஸில் தான் கொஞ்சம் கூடியிருதுங்க. ஜேசிபிக்கு வந்து அப்படி கிடையாது, ஜேசிபி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேர்ஸ் எந்த பக்கம் போனாலும் ஒரு மணி நேரத்தில் ரெடி பண்ணக்கூடிய அளவுக்கு இது இருக்குனால அது ரீசேல் வேல்யூ நல்லாயிருக்கு, ஃபைனான்ஸ் தராங்க. பாருங்கள் மக்களே, உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வண்டியை எடுத்துக்கலாம். சின்ராயும் நல்லா தான் இருக்குது, மகேந்திராவும் நல்லா தான் இருக்குது. யாருக்காவது தேவை அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல் வேணும் அப்படின்னா கீழே கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட வண்டி இந்த மாதிரி விற்பனை பண்ணணும் அப்படின்னாலும் கீழே கமெண்டில் தெரிவிங்க. டிஸ்கிரிப்ஷன் நம்பரில் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், காண்டாக்ட் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா உங்கள் வண்டியும் இதே மாதிரி விற்பனை செய்து கொடுக்கப்படும். சரி நண்பர்களே, மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தேவா. நன்றி, வணக்கம்.